வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து அம்மா நம்மளுக்காக ஒரு ஸ்பெஷல் டிஷ் வச்சுருக்காங்க. இது நம்ம எல்லாரும் நிறைய பேர் சாப்பிட்ருப்போம். வீட்லேயே பண்ணலாமான்னு ஆசைப்படுற ஒரு டிஷ்ஷு. ஒரு க்ளூ கொடுக்கணும்னா பிரேமம் படத்தில் கிளைமேக்ஸில் கூட சாப்பிடுவாங்களே. இப்போ எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்மாட்டையும் கேட்பேன், என்ன டிஷ்மா? ரெட் வெல்வெட் கேக். மக்கா, சூப்பர். எதனால் நீ இந்த வீக்கெண்ட் வந்து ரெட் வெல்வெட் கேக் சூஸ் பண்ண? வேலண்டைன்ஸ் டே வருது, ஃபேமிலி டே வருது. ஓகே, ஸ்ப்ரெட்டிங் லவ். ஓகே. ஸோ மக்களே, நாங்கள் உங்களுக்கு லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுறோம், நீங்களும் எங்களுக்கு லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி ரெட் வெல்வெட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறது மட்டும் இல்லாமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரெட் வெல்வெட் கேக் முட்டை இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது ஒரு கப் கேக்காக நம்ம செய்கிறோம், அதே மாதிரி நம்ம கேக்கும் செய்யலாம். என்னடா பார்ட் ஒன் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? பார்ட் ஒன் வந்து எப்படி முட்டை இல்லாமல் செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதே மாதிரி பார்ட் டூவில் முட்டை வச்சு எப்படி செய்யலான்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதல்ல இன்னைக்கு எப்படி கப் கேக்கை முட்டை இல்லாமல் செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ரெட் வெல்வெட் கேக் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் இந்த கேக்கில் எக் யூஸ் பண்ண போகிறதில்ல, மோர் வச்சு தான் செய்ய போகிறேன். இது லோ ஃபேட் வெர்ஷன். நமக்கு தேவை பட்டர் மில்க் அல்லது மோர் ஒரு கப், ரெட் ஃபுட் கலர் 3 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், ஆயில் 6 டேபிள் ஸ்பூன், மணமில்லாத வெஜிடபிள் ஆயில் அல்லது கனோலா ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அப்போதான் உங்களுக்கு கேக்கோட வெனிலா எசன்ஸ் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடைக்கும். ஒயிட் வினிகர் அல்லது ஆப்பிள் சைடர் வினிகர் 1 டீஸ்பூன். இது தவிர நமக்கு தேவையான பொருட்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் ஆர் மைதா 1.25 கப்பு, சுகர் 1 கப்பு, கோகோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன். நாம் சலித்து சேர்க்க வேண்டிய பொருட்களை பார்க்கலாம். ஒரு பெரிய பவுலில் நான் மைதாவை போட்டு வச்சுருக்கேன். அதில் 1 கப்பு ஃபஸ்ட்டு எடுத்துட்டு மேலே நிற்கக்கூடிய மைதாவை நம்ம ஒரு ஸ்பேட்டுலா வச்சு ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ 1 கப்பு கரெக்டான மெஷர்மெண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது 1/2 கப்பு, அதே மாதிரி பெரிய பவுல்லேருந்து மைதாவை எடுத்துட்டு நம்ம ஸ்பேட்டுலா வச்சு தலை தட்டை எடுத்துட்டோம். எடுத்துட்டு கோகோ பவுடரும் சேர்ந்து தான் நமக்கு அடுத்த 1/4 கப் தேவை. அதனால் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடரை 1/4 கப்பில் போட்டுட்டு மிச்சத்துக்கு மைதாவை வச்சு மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு சலித்து எடுத்துக்கிட்டேன். நம்ம 2 தடவையாக சலிக்க போகிறோம். முதல்ல 1 தடவை சலிச்சுக்கிட்டோம், அடுத்தது இன்னொரு தடவையும் சலிச்சுக்கிட்டோம். இப்போ மைதாவும் கோகோ பவுடரும் பேக்கிங் சோடா சால்ட்டு இது எவ்வளவும் நல்ல மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, சூப்பர் அம்மா. அடுத்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸை என்ன பண்ணணும்? இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் நான் லோ ஃபேட் மோர் 1 கப் எடுத்துக்கிட்டேன். இதில் ரெட் கலர் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், ஆயில் வெஜிடபிள் ஆயில் நான் சொன்னேன் இல்லையா, அது 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை அவ்வளவுத்தையும் ஒரு பீட்டர் வச்சு மீடியம் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கிட்டேன். இந்த வெட் இன்க்ரீடியன்ஸோட பீட் பண்ணும்போது அந்த சுகர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சலுத்து வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை 2 பகுதியாக ஆட் பண்ண போகிறேன். 1 பகுதி ஆட் பண்ணி பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணின விற்பாடு. அப்போ தான் உங்களுக்கு கட்டி எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தான மிக்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பகுதியையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி இதையும் கட்டிகள் இல்லாமல்
பீட் பண்ணி எடுத்துக்கணும். கடைசியாக ஒயிட் வினிகர் அல்லது ஆப்பிள் சைடர் வினிகர் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு பீட் பண்ண போகிறோம். இது பீட் பண்ண விற்பாடு ரொம்ப நேரம் மாவை வெளியில் வைக்கக்கூடாது. இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோ, இதில் நம்ம லைனிங் பண்ண போகிறோம். இந்த தடவை நான் ஷைனிங் கப் கேக் லைனர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த நீ போடு. நம்மள்கிட்ட இருக்க பேக்கிங் ட்ரேல வந்து 12 கப் கேக்ஸ் ஒரு டைம்ல பேக் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம பண்ண போறோம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க பேட்டரை இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனை வச்சு 12 டிவிஷனாக போட போகிறேன். ஓகே. எப்போவுமே போடும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், முக்கால் அளவுக்கு தான் இருக்கணும் பேட்டர். ஓகே சூப்பர். இப்போ கப் கேக்ஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு. அடுத்து அந்த ட்ரேயை ஒரு வாட்டி லைட்டாக தட்டி கொடுத்துக்கோங்க, அது நல்லா ஈவன் ஆகிறதுக்கு. அடுத்து நம்ம அதை அவனில் செட் பண்ணிடலாம். இப்போ இந்த ட்ரேயை அவனுக்குள்ளே வச்சுட்டு அம்மா என்ன டெம்பரேச்சர் வைக்கணும் எல்லாம் சொல்லி கொடுக்க போகிறாங்க பார்க்கலாம். கப் கேக்கை நம்ம 350 டிகிரி ஃபாரன்ஹீட் ஹீட்டில் 20 நிமிஷம் பேக் பண்ண போகிறோம். 20 நிமிஷம் கழித்த பிற்பாடு அவனர் ஓப்பன் பண்ணி கப் கேக்குகள் வெந்துருச்சாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டூத்பிக் எடுத்து ஒரு கப் கேக்குள்ள இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கப் கேக்குகள் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ரெடியான கப் கேக்குகளை எடுத்து கூல் பண்ணிவிட்டு நமக்கு வேண்டிய மாதிரி டெக்கரேட் பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், எல்லாருக்கும் கொடுங்க. இன்னைக்கு கப் கேக்கை நான் தான் டெக்கரேட் பண்ணேன். வெறும் விப்க்ரீமை வச்சு ஒரு சிம்பிள் ஃப்ராஸ்டிங் போட்டுட்டு அதுக்கு மேலே ரெட் கலர் போட்ட சுகர் க்ரம்பிள்ஸை போட்டு டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கப் கேக்கை உங்கள் வீட்டில் பண்ணி டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வேலண்டைனுக்கு. இந்த ரெட் வெல்வெட் கேக்கை எப்படி எக்கை வச்சு பண்ணலான்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்க சேனலை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லிருங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அண்ட் ஹாப்பி ஃபேமிலி டே. என்ஜாய் திஸ் வீக்கெண்ட். டேக் கேர். பை பை.